அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கவிருக்கும் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாவே த மூன் காட். இந்த தலைப்பு எதுக்காக நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கிறிஸ்தவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குரானில் சொல்லப்பட்ட அல்லாஹ் தான் மூன் காட் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, குரானில் வந்து அல்லாஹ்வுக்கு வந்து 99 நேம்ஸ் இருக்குது. அதில் ஒரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்நூர். மூணு வந்து அரபிக்கில் டிரான்ஸ்லேட் பண்ணால் நூறுன்னு இருக்கும். இதை வச்சு லிங்க் பண்ணி சொல்கிறாங்க, இந்த பாருங்கள், நீங்கள் வந்து மூன் காடை வணங்குறீங்க, அந்நூறு அப்படின்னு போட்டிருக்கு. இறைவனோட ஒரு பெயர் வந்து அந்நூறுன்னு இருக்குது. மூணும் வந்து அரபிக்கில் வந்து நூறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து மூன் காடை வந்து வணங்குறீங்க அப்படின்றாங்க. இந்த ரீசனுக்காக தான் நான் வந்து இந்த தலைப்பை எடுத்தேன், யாவே த மூன் காட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி வந்து மூணு வந்து அரபிக்கில் வந்து பார்த்து நூறு அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி பைபிளில் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, பைபிளில் மூணில் மூணு எப்ரேய வார்த்தையை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, மூணுக்கு எப்ரேய வார்த்தை யா ரீச் அப்படின்றது இருக்குது. அப்போது அங்கே சொல்லப்பட்ட அந்த யா அப்படின்றது வந்து மூணு வந்து குறிக்கும். மூணுக்கு தான் வந்து யா ரீச் அப்படின்றது எப்ரேய வார்த்தையில் சொல்கிறாங்க. இந்த யான்றது வந்து யாவை வந்து குறிக்கும், சரிங்களா? அப்போ அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த யாவேன்றது தான் வந்து மூன் காடு அப்படின்றது வந்து பைபிள் படியே வந்து ஆதாரம் இருக்கு. அதேமாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃபும் நிறைய இருக்கு, யாவேன்றது வந்து மூன் காடு அப்படின்றது இருக்கு. இந்த பதிவு வந்து பைபிளில் வந்து குறை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக நான் வந்து பதிவு போடல. கிறிஸ்தவர்கள் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவே நான் வந்து போடுறேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ கூட பார்த்தீங்கன்னா, யாவே வந்து யாவே ஜெகவா, இது வந்து பால் காட் அப்படின்றதுக்காக நான் போட்டிருந்தேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும், ஏன்னா அவங்க வந்து அல்லாஹ் வந்து பால் வர்ஷிப் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அல்லாஹ் இஸ் அ பால்ன்றாங்க, அல்லாஹ் வந்து மூன் காட் அப்படின்றாங்க. இந்த முக்கியமான நோக்கத்துக்காக தான் இந்த பதிவே நான் வந்து போடுறேன். இதை வந்து புரிஞ்சுக்கணும் அவங்க, அல்லாஹ் வந்து மூன் காடு இல்லை அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். எல்லா ஆதாரத்தோடு வந்து நிரூபிக்கிறேன். இந்த யெகோவா ஜெகோவா தான் மூன் காடு குறிக்கும் அப்படின்றது ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன். பைபிளில் சொல்லப்பட்ட அந்த YHWH பற்றி நான் பேசலை. இங்கே நான் முக்கியமாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்படுற அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யெகோவா ஜெகோவா. ஏன்னா இது வந்து பிற்காலத்தில் வந்து உருவாக்கப்பட்ட அந்த நேம், இந்த யெகோவா ஜெகோவா.
ויחלום עוד חלום אחר, ויספר אותו לאחיו, ויאמר, הנה חלמתי חלום עוד, והנה השמש והירח, ואחד עשר כוכבים משתחווים לי. ירח, 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 ירח.